ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் ஊரு மண்வாசனை. இன்றைக்கி ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? பொள்ளாச்சி தாங்க போயிட்டுருக்கோம். ஆலியார் டேம், அதுக்கப்புறம் மங்கி ஃபால்ஸ் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குறோம். அன்னைக்கு வந்து காலையிலே எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். ஆனால் மதியம் ஆயிடுச்சுங்க போகும்போது. நாங்கள் போயிட்டுருந்தோம், அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு ஆலியார் டேம் போகலாமா, அதுக்கப்புறம் மங்கி ஃபால்ஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, யோசனை பண்ணிவிட்டு மங்கி ஃபால்ஸே போயிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம ஆலியார் டேமில் இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம போனோம் அப்படின்னா மங்கி ஃபால்ஸ் வரும். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போது. இப்போ நம்ம செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து வண்டிங்க அதிகமாக நின்றுட்டுருக்கு. நம்மக்கிட்ட கேட்டாங்க எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் மங்கி ஃபால்ஸ்ன்னு சொன்னோம். அதுக்கு வந்து தண்ணி அதிகமாக வரனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போக முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, நம்ம திரும்பி ஆலியாரே போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பினோம். அப்போ வந்து சொன்னாங்க இங்கே பட்டர்ஃப்ளை பார்க் ஒன்று இருக்குது, அங்கே வந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம இங்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு அங்கே வந்து குழந்தைங்க குளிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அருவி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு பாம்பு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. ராஜநாகம் சிலை வந்து ஒன்று இருக்குங்க. அது பார்க்குறக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, உண்மையான பாம்பு மாதிரியே இருக்குது. கிட்ட போகவே ரொம்பவே பயமாக இருந்துச்சு, பயந்து பயந்து தான் போனேன் நான். அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் ஒவ்வொரு இடமா உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து செடிகள் நிறைய இருந்தது, பூக்கள் வந்து நிறைய இருந்துச்சு. அதை விட பட்டாம்பூச்சி தாங்க ரொம்ப பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொன்னாங்க. இப்போ தான் தெரியுது ஏன் அந்த பேர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு, கலர் கலராக நிறையா இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. Thank you.
இப்படியே நம்ம மேலே ஏறி போகலாம். இது வழியாக இப்படியே மேலே ஏறி போனோன்னா அங்கே தெரியுது இல்லையா அந்த டவர், அதில் தான் வந்துட்டு வியூ பாயிண்ட், அங்கே போய் தான் மேலே ஏறி தான் நம்ம பார்க்கணும். அதுக்காக போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். இது மேலே ஏறி போகும்போதே டேம் தெரியுது பாருங்கள், ஆழியார் டேம் இது தான். ஏய் ஏறியடா, பாட்டு வரலாம் வாங்க, பார்த்துட்டு வரலாம்டா. இரு, நலைவெல்லாம் வேண்டாம், வா இருங்கம்மா. மெதுவா மெதுவா மெதுவா, சரி சுற்றுண்டா, அங்க போயிடாது. ஃபால்ஸ் வந்து இந்த அளவு தாங்க இருக்கு, குழந்தைங்க வேணா குளிச்சுக்க முடியும் இங்க. வாட்ச் எல்லாம் டேடிட்டு கூட அறிவு கொழுந்து போ, வாட்ச் கொடுத்துட்டு போ, வலி கூட்டுரு தம்பி. ஏய் பாத்துடா, ஏய் நில்லுங்க போ. ஏய் அது நல்ல தண்ணி வேண்டா தம்பி, வலிக்கிறப்போ அது பார்த்துன்னு இல்லை. இங்கே உட்காரு, அது மேலே போய் உட்காரு, அந்த இது மேலே தம்பி பார்த்து உட்காரு. ஒரு ஓரமாக ஏங்க வலிக்கிறப்போது, தம்பி இங்க வேறு, பண்டைய முடிஞ்சு பாத்துடா வலிக்கிற போது. ஆ உட்கார், அப்படி தள்ளி பின்னாடி சாஞ்சு போடுறான், பின்னாடி போனோம். Oh, my God.
அது ரொம்ப அதிகமா எடுத்துட்டு இருக்கிற நடுங்குதாடா. வேறு வார எப்படி தொங்கணும் வார அந்த மரத்தோட வேணா மரம் அங்கெல்லாம் போக கூடாது உள்ள எல்லாம் உட்கார் உட்கார் குளிங்க. போயிடாத அடிச்சு போடுங்க. இனி வந்து நம்ம மேலே ஏறி போய் நம்ம வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இதில் தான் வந்து மேலே ஏறி போகணும். மேலே ஏறி வந்தாச்சுங்க. மேலே ஏறும்போது வீடியோ எடுக்க முடியலை. பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து டேமு. பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதான் கீழே இறங்கிட்டுருக்கோம். பாதியெல்லாம் நான் எனக்கு எப்படி பத்தும் நான் கேட்கறேன். நான் எப்படி ஏறணும் அப்படியே இறங்குறது பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். இந்த துணி வேறடா. ஏய் இறங்குறதே பெரும் போராட்டமா இருக்குது. இவ்வளவு அச்சு அச்சு எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.